வேதாந்தர்க்கும் நீந்தர்கள் பார்த்த போதும் சத்பாதயுத்மசரதி ருகபிருங்கராஜம் த்ரையந்தயுத்மகிருதபூரி பரிஷ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாரப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீவத்ஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோ அர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாற்புயம் ஸ்ரீமேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஷ்டயே தேசிகேந்திரம் திசந்து மே தேவ ததாத்வதீயாஹ தயாதரங்காச்சராக்கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாமுதம் க்ஷணந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்கிருதகாமதேஹம் துத்ரேயதிஷ்டபுணயோருதாயமானாம் துல்யாம் த்வதீயமணிநூபுரசஞ்சிதானாம் கோதே த்வமேவ ஜனனி த்வதவிஷ்டவார்ஹாம் வாசம் ப்ரசன்ன மதுராம் மம சம்விதேஹி நீலாங்கி சுத்தமுதம் பாராட்டியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தம் ஜாபயந்தி சோச்சித்தாயாம் ஸ்ரயி நிகழ்த்தவ்யா பலாத்கிருத்ய வங்கே கோதாதத்தை நம இதமிதம் போயே வாத்து போய அன்னவயர் புதுவை நாண்டாடாங்கற்கு பொன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்து சுடக்குடியே தொல்பாவை பாடியாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீவிட்டு சித்த குலநந்தன கற்பவர்த்தி ஸ்ரீரங்க ராஜஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சா தீட்சமாம் கருணையா கமலாமி வாம்யாம் கோதாமரண்யசரணம் பிரபத்யே அந்தர்ஜோதிகீகமிவிநாமஞ்சலம் யோகதிஷ்டே சிந்தாரத்வம் சுலபவிகன சித்தி மோக்ஷாம் ரூபம் தீனாநாதவிகன சமனம் தெய்வதம் தெய்வதானாம் திவ்யச்சக்ஷு ஸ்ருதி புரிஷதாம் திருஷ்யதே ரங்கமத்யே வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீ ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாமவை ஜயந்தி விபூஷணம் அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவகிம்பத ரபதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ நாத்தியார் திருமாளிகையான சிவில்புத்தூரே பூமி பிராட்டியின் அம்சமாக அவதரித்து எம்பெருமான் கண்ணனையே அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே மானிடவர்க்கென்று பேச்சுப்படி வாழகில்லேன் கண்டாய் என்று ஒரு உறுதிப்பாடோடு தன்னை ஆயுர்வாடி கிருமியாக பாவித்துக் கொண்டு மாளிகை நோன்பு என்று வியாஜித்தினாலே கிட்டானுபவத்திலே விடுகின்ற ஒரு வட்டாந்தம் சங்க தமிழ் மாலை. அதில் இரண்டாவது பாடலான வையத்து வாழ்வீர்கள் நானும் பாவிக்கு செய்யும் கிருஷிகை கேளீரோ பார்க்கலூர் பையத்து என்ற பரம அடிபாடி என்ற இடத்திலே சென்ற உபன்யாசத்தை நினைக்கிறோம். பார்க்கலூர் பையத்து என்ற பரவன் வரை பார்த்தோம். பரவன் அடிபாடி அவனுடைய திருவடியை பாடுவது நமக்கு உத்தேசம். ஏன்னா நமக்கு அவனுடைய திருவடிதான் தாரகமாயினாலே உயர்ந்ததான திருவடி. அவனுடைய திருவடி எப்படிப்பட்டது என்று சுவாமி தேசிகன் தேவநாத பிரச்சாரத்தில் சாதிச்ச விஷயத்தையும் பார்த்தோம். பாஷாட நிர்மித்த போதன தர்மதானம் என்று, அதாவது கௌதம சாபத்தினாலே கல்லூருவாக இருந்த அகல்யை சாபத்திலிருந்து விடுவித்ததான ஒரு திருவடி அந்த பெரிய பெருமாள் திருவடிங்கிறார் சுவாமி தேசிகன் அதிகாரங்கிறத அழகா அந்த திருவடியினுடைய பெருமையெல்லாம் வரிசைப்படுத்திய சொல்றார். புருஷகடமுடைய ஒரு காருணந்தன உடன் மருதமுடைய ஒரு போதில் தவழ்ந்தன உரி தடவு அளவில் உறவுற்றின்றன உரு நரி ஊதல் மண்பிடித்து ஊதுக்கூ வந்தன மலநறிய புரிய பிரிதானத்து வந்தன மலர் மகள் கை வருட மலர் போதில் சிவந்தன மறுபிறவி அருமுனிவர் மாவிற்கு செய்தன மறுமுறையில் வருவதோமானத்துறை அறமுடைய விஷய நமத்தேரில் திகழ்ந்தன அடருடன படமடிய அடிக்கழிந்தன அரிசனய மறிவறிய தாரத்தமர்ந்தன அடி குருகை நகர் முனிவர் நாவுக்கு அமைந்தன
வெறியுடைய துளவ மலர் மீது கணிந்த விழுக்கறி ஓர் குமரனமே விற்கிறந்த விரல் சுழல் படையடைய வெய்ய தொடர்ந்த விடலிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்களே. அந்த திருவடி பண்ணின காரியங்கள்லாம் இந்த பாசனத்தில் விசேஷமாக அனுபவிக்கிறார். விஸ்தாரமா அவருடைய அர்த்தங்களை பார்த்தா அழகா அது அப்படியே அதுல இருக்கிற அந்த ரசத்தை சம்பவம் பண்ணின மாதிரி அன்னமாச்சாரியார் ஒரு கீர்த்தனை வைக்கிறார் ஒரு சரணத்துல. ரொம்ப கடிக்கின பாதமோ பிரம்மமூர்த்தானே நீ பாதமோ பிரம்ம கடிக்கின பாதமோ பிரம்மமூர்த்தானே நீ பாதமோ பிரம்ம கடிக்கின பாதமோ. ஒரே ஒரு சரணம் சாம்பிள் படிக்க கமினி பாபமோ கழிகின பாதமோ பாபுதல நிலின பாதமோ கமினி பாபமோ கழிகின பாதமோ பாபுதல நிலின பாதமோ பிரேம புஷீசதி விஜிகேடி பாதமோ பாமிலி துரகமோ சுவாமி தேசிகன் தாரிக்கிற விஷயத்தை அப்படியே சொல்றாரு. இந்த காமினி பாபமும் கடிகின பாதமும் அகலியினுடைய பாதத்தை போக்கினது பாமுதல நெடின பாதமும் அவர் விசேஷமா அங்க அடவுரக பட வழிய வாழி ஆடிக்கடிந்தன விஷயம் பிரேமபூர் ஸ்ரீசதி பிச்சிகேடி பாதமும் மலர் மகள் கைவருடன் மலர் போதிர்ச்சி வந்தன இந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே பின்னிட்டு வந்தவரானால அனுபவிக்கிறார். அப்படிப்பட்டதான உயர்ந்த திருவடி பார்க்கிறவர்கள் பையன் துயின்ற பரவான் அடிபாடி பாடுவது என்பது பாடினா கம்பல்ஷன் இல்லை உங்களை நிர்பந்தப்படுத்துறது இல்லை பிரீதிக்கு போக்கு வீடாக பாடுறதுன்னா அதுல அவளுக்கு துறை அந்த எம்பெருமான் திருவடியை பாடுவது என்பதிலே இருக்கக்கூடியதான ஒரு பிரீதி அடிபாடி நெய்யுண்ணோம் பாடுணோம் அப்படிங்கிறார். நெய்யுண்ணோம் பாடுணோம்னா திருவாரிப்பாடியிலே எதிர்த்தமாக இருக்கின்ற பொருளை தாங்கள் விடுவதாக சொல்றார். ரொம்ப முக்கியமான நினைவில் செய்ய வேண்டிய விஷயம் அது. ஒரு பிரதம் இல்லை இப்ப காசிக்கு போறா சில பேர் காசியில போய் ஏதாவது விட்டுட்டு வருதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. ஒரு கரிகாய் விடுறது பழத்தை விடுறது தனக்கு எது பிடிக்காத விட்டுட்டு வரக்கூடாது எது ரொம்ப இஷ்டமோ அதை விட்டுட்டு வரணும். அது மாதிரி நமக்கு சமர்த்தியா இருக்கிற விஷயம் இப்ப ஏன்னா ஒரு ஏகாதசி ஒரு தன்மை எடுத்துனோம்னா ஏகாதசி இன்னைக்கு நிறைய சமர்த்தியா விஷயங்கள் இருக்கிற பொழுது அந்த இங்கெல்லாம் கிரகத்தில் யாரான அதிதிகள் வந்திருக்கா பெரிய விருந்து நடந்துட்டு இருக்கு எனக்கான பண்ணி போட்டுருக்கா என்ன கூட எது இருந்தாலும் நம்ம சுத்தியவர் சமர்த்தியா ஆகாரம் இருந்தாலும் அன்றைக்கு தினம் ஒன்றும் ஆகார உட்கொள்ளுடையதான விரதம் இருக்கு அது ரொம்ப முக்கியம். இல்லை எங்கேயோ போனா வெளியூர்ல போய் மாட்டினா பட்டு இருக்க நேர்ந்தது அந்த ஏகாட்சி விரதம் இருந்தேன்னா அதுக்கு பலன் உண்டு யாதிச்சிகமா இருந்தாலும் ஆனாலும் அப்படி இல்லை அதனால இவர்களுக்கு எது சமர்த்தியோ அங்கு ஆயுர்வாடியில அதை வேண்டாம் நானும் நெய்யுண்ணோம் பாலுண்ணும் அது இப்படி அனுபவிக்கணும் பாடி நெய்யுண்ணோம் பாடுணும் பரவநடி பாடி நெய்யுண்ணோம் பாடுணும் ஏன்னா பரவநடி பாடியாச்சு அதுக்கப்புறம் வயது நிறைஞ்சு விட்டது அடிக்கடி புள்ளது அதுக்கு மேல நெய்யோ பாலோ அதுக்கு தேவையில்லை உண்டாதற்கு உண்ண வேண்டாவிலேயே வேட்கணும் அதாவது உண்டு விட்டதுனாலே இனி உண்ணவில்லை பரவநடி பாடுவதே எங்களுக்கு உணவு என்கிறார்கள். பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் நெடுமகன் உலகேழு மறந்தாய் நிர்மல நெறியாய் அடியேனை குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டா கூரை சோறு இவை வேண்டுவதில்லை கூரை சோறு இவை வேண்டுவதில்லை. அதே பதிகத்திலே பெரியாழ்வார் மேல சொல்லச்சு கண்ணாளால் முகனை படைத்தானே கரணாகரியாய் அடியே நான் உண்டானாள் பையாவது ஒன்றில்லை ஓவாதே நமோ நாரணா என்று எண்ணா நாடும் இருக்கடி சாம வேத நான் மலர் கொண்டு உன் பாதம் நன்னா
அன்று எனக்கு அவை பட்டினாலே. கண்ணா நான்களை படைத்தானே காரணா கரியாய் என்ன சொல்றார் அடியே, நான் உண்ணாமல் பசியாவது ஒன்றில்லை. என்னைக்கு ஆகாரம் சாப்பிடாமல் பசியன் அல்ல. என்னைக்கு நான் பட்டினி தெரியுமா? ஒவ்வொரு நமோ நாரதா என்று எண்ணானாலும், அதாவது என்ன சொல்றாருன்னா, அட்டாக்டர் என்னைக்கு சொல்லவையோ அதை மந்திரபுட்கம் சமர்ப்பித்து திருக்கீஜி சாம வேதம் கிடையா மந்திரபுட்கம் சமர்ப்பித்து எம்பெருமானுக்கு திருவாரூரம் செய்ய முடியாமல் என்னைக்காக ஒரு நாள் ஏற்பட்டதுன்னா தத்துருவாய் இருக்கிறார். அப்படி ஏற்பட்டு நானா பண்ணாமல் இருக்க மாட்டேன். திருப்பத்தினால இந்த மாதிரி இன்னைக்கான ஏற்பட்டுன்னா அன்னைக்குதான் இது பட்டினாங்க. ஆனா பகவன் நாமா சங்கீர்த்தனம், பகவன் நாமா சொல்வது அதுதான் ஆகாரம். அது இல்லைன்னா அதுதான் பட்டினாங்க. நான் ஒண்ணும் சொல்லும் பிறகுமே தின்னும் பெற்றதையும் எல்லாம் கண்ணன் இருக்கின்ற அதிகாரிகளாயினாலே அப்படி சொல்றார். நெய்யுள்ளோம் பாலுண்ணோம், நெய்யுள்ளோம் பாலுண்ணோம். ஏன்னா நமக்கு பகவன் நாமாதான் ஆதாரம். சிஷனை பார்த்து ஏற்றாடி இது கேட்கிறார். வெளியூருக்கு பிரயாணம் போனா வெளியே போச்சு, வெளியில சாப்பிட வேண்டியதுக்கெல்லாம் ஆதாரங்கள்லாம் மூட்டை கட்டிட போறவன் பெரிய பிரயாணம் ஒன்று இருக்கு. சிறமன் யாத்திரை கடைசியில அந்த யாத்திரைக்கு இவனுங்கிறதான வழி துணை ஏதாவது தயார் பண்ணி வச்சுக்கொண்டாவன் என்ன வச்சிருக்கேன்னா சொல்ற பாதேயம் புட்டரி காட்சி ராமசன் கீர்த்தனாமிரதம், அதுதான் பாதேயம். அப்படிப்பட்டதான நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னா பாலுண்ணோம் யோசிச்சு பார்க்கணும். பால் குடியோன்னு சொல்லியிருக்கணும், பால் உண்ணோங்கிறாளே. ஏன் சொல்றான்? அதுக்கு வியாக்கியானத்தை சொல்றான். இடைச்சி பெண்ணாக தன்னை பாதிப்பதினாலே என கற்பசூத்திர வியாக்கியாதான் விட்டு சித்தருடைய திருக்குமாரத்தியாக இருந்தாலும் இங்கு பாவனை மனதிலே எண்ணத்து எப்படி இருக்குன்னா ஆயுர்வாடி பெண்ணாக நினைக்கிறான், நினைவில் முதிர்ச்சி. ஆகையினாலே இடைச்சி பெண்ணாக பாதிப்பதினாலே அவருடைய இடைநிலை இடைமுடை இடைப்பேச்சு முடி நாற்றமும் ஆயிற்று அப்படின்னு அவருடைய அப்படியே இடைப்பெண்ணாக ஆயிட்டாளாம். ஆனாலும் தவறவில்லை. ஆனால் நெய்யுண்டோம் பால் உண்டோம். நெய் உணவில்லை பால் உணவில்லைன்னா எதனால சாப்பிடலைன்னா எதனால் சாப்பிடலைன்னா உடனே கெட்டதுக்கு மனசு இறங்காத ஆண்டுதான் ஒரு விஷய விஷயமா சொல்றான். ஆயிரத்தி மீர் இடையில் வீட்டு கன்றாக இருந்தவர் வரிசையர் வீட்டு கன்றாக போல் ஆனாயிலே. அதாவது இடையர் வீட்டு கன்று வைசியர் வீட்டு கன்று மாடுகள் வளர்க்கிறான் இடையர்கள். இடையர்கள் வீட்டில் இருக்கிற மாடுகள் கன்று அவுத்து விட்டா அது இஷ்டப்படி பால் குடிக்க விட்டுருவா, அதுக்கு நிறைய இஷ்டமா பால் சாப்பிடணும். வைசியர் வியாபாரி அவர் என்ன பண்ணுவார்னா கொஞ்ச நாளைக்கு அது பால் குடிச்ச உடனே இந்த கன்று இழுத்து கட்டிடுவா. ஏன்னா எத்தனை பால் வித்தாவாளி வியாபாரம். முதல்ல எப்படி இருந்தாலும் கிட்டார் ஊர்ல நோன்புடைய இறங்கு இறங்குவதற்கு முன்னாலே இணைய வீட்டு கன்று மாதிரி நிறைய நெல் நெய் பாலெல்லாம் சாப்பிட்டு இருந்தான். இது நோன்பிலே இறங்கியவாறே என்னாச்சுன்னா வைஷ்ணவ வீட்டு கன்று வாரியான அப்படி. ஏன்னா நெய் உண்ணவில்லை பால் உண்ணவில்லைன்னா கிட்டனுடைய அனுக்கிரகம் விரைவாக கிடைக்கும் என்றதான எண்ணம். ஏன்னா நீங்க ஸ்ரீமத் ராமாயணத்தை பார்த்தா விபீஷணருக்கு பட்டாபிஷேகம்லாம் ஆனதும் விபீஷனுக்கு லங்காராஜ்யத்தை கொடுத்தார். விபீஷன் அங்க இருக்க எல்லாருக்கும் தனக்கு விருந்து உள்ள வேண்டும், விருந்து வைக்கணும், எல்லாருக்கும் பரிசெல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். அப்ப சக்கரவர்த்தி திருமன் சொன்னார், வானரங்களுக்கு எல்லாம் கொடுப்போம் எல்லாம் பண்ணுங்க, எனக்கு ஆட்சேபம் இல்லை, ஆனா எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன காரணம்னா நம்மே ஸ்தானம் பகுமதம் பத்ராணி ஆபரணி தம்பித கை கை புத்திரம் பரதம் ராத்ருவத்சலம் நமே ஸ்நானம் பகுமதம் வஸ்திராணி ஆபரணி. ஏன்னா என் தம்பி பரதம் 14 வருஷம் முடிஞ்சதை நான் வரலன்னா பாதுகை அவன் தலையிலே தலங்கி காத்துருக்கான். நான் 14 வருஷம் முடிஞ்சு சூரிய உதயத்துக்கு போலேன்னா அக்னியில் இறங்கிடுவேன்னு சொல்லியிருக்கான். எனக்கு அவனை பார்க்கிறவர்கள் நமே ஸ்நானம் பகுமதம் வஸ்திராணி ஆபரணி தம்பினா கைகையை புத்திரம் பரதம் பிராதுவத்சலம் வால்மீகி. அது மாதிரி தன்னை சேர்ந்தவர்கள் தனக்கு பிரியமானவர்கள் அந்த மாதிரி அவள்லாம் ஒண்ணு சாப்பிடலன்னா இவருக்கு மனசு வருத்தம், தானே சாப்பிடணும்னு என்ன பண்ணியா பகவானுக்கு. அப்படி பகவான் தன்னை சேர்ந்தவர்களிடத்திலே இருக்கான். நாட்காலி நீராடியும் அப்படித்தான் விடியற்காலையும் ஸ்நானம் செய்யணும்னா விடியற்காலையும் பஞ்சபட்சுகாலத்திலே வைகரை போகுது. அதனால பாவன் அடிபாடி நெய்யுண்டோம் பாலுண்டோம்,
நாட்காலையை நீராடி நாட்காலையை நீராடுவானே. ஏன்னா அப்படி பச்சை பச்சை உடற்காலத்தை நீராடினால் பகவத்துக்கு போய் விரைவாக கிடைக்கணும் ஆசைப்படுறாங்க. ஏன்னா பாவம் இந்த பெண்கள் இப்படி நல்ல பனியும் குளிரையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் விடியற்காலையில் வந்து நீராடுகின்றார்களே என்று பகவான் ரொம்ப கற்பையோடு இருப்பார். இதுவும் சிவன் திராமாயணத்தை பார்த்தோம்னா ஆரண்ய காட்டத்தில் பச்சோட்டியிலே பெருமாளும் விடிய பெருமாளும் மாரின் மாதம் கோதாவரியில் ஸ்நானம் பண்ணிட்டு பச்சை பச்சை உடற்காலத்தில் விடியற் காலத்தில் விடிய காலம் மூணு மணி இருக்கும் சிவங்களே ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டுருக்க வருகின்ற வேலையில் லக்ஷ்மணன் திடீர்னு ஹோன்னு அழுதான். பெருமாள் கேட்டார், என்ன லக்ஷ்மணா என்ன சமாச்சாரம்? அப்ப லக்ஷ்மணன் சொன்னாங்க, நம்ம எல்லாரையும் விட கை கை பிள்ளையான பரதன் அப்பாவுக்கு ரொம்ப பிரீத்திக்கு பார்த்திருப்பார்கள். அங்கே பரதமாரோ பேங்கிறார் வாக்கி ஏதானும் உயர்ந்த பொருள் தேவராவுக்குதான் போட்டு வருவான். உயர்ந்த பொருள் பாரு அதை உட்காந்து ஏதாவது கிடைச்சுன்னா மடியில அவனை பரதனை உட்காந்துருச்சுன்னு அவனை மூலம் சீராட்டு வரான். கை கை புத்திரங்கிறார் அப்படி அப்படிப்பட்ட சுகவாசியான பரதன் இப்ப இந்த குளிர்ல பஞ்சபஞ்ச உடற்காலத்தை எழுந்திருந்து நாம கோதாவரிந்து போயிட்டு வருது பிரிச்சு இல்லை. ஏன்னா எதனால இதை சொன்னான்னா ராமபிரான் லக்ஷ்மணன் பார்த்து சொன்னாராம், லக்ஷ்மணா எனக்கு தாண்டா குதிர்வாக்கிய பரிபாலனம், நான் வரவேண்டி இருந்தது காட்டுக்கு வந்தேன் இந்த குடலையோ பாக்கி இந்த கட்டங்கள் தான் அனுபவிக்கணும்னு எனக்கு தான், உனக்கேண்டா நீ ஏண்டா வந்தேன் அப்ப இதை சொல்லிட்டு சொன்னான். உடனே இந்த மாதிரி அவன் நீராடுவானே பச்சை பச்சை உட்காலத்துல வரதன் எனக்கு அதை நினைச்சே நான் அத்தியந்த சுக சம்பிருத்தாது குமார சுகோஜித கதம் நோ அபராத்திரேஷு சரயும் அவகாகதே. அது ஞாபகம் வந்து சொல்லிட்டு உடனே என்ன பண்ணா கைகையை திட்ட ஆரம்பியா லக்ஷ்மணன் பெருமாள் பார்த்த ஏய் அதை நிறுத்து கைகை வெய்யத்தை நிறுத்து பரதனை பத்தி இன்னும் சொல்லு இன்னும் கேட்கிறேன் இன்னும் சொல்லு கேட்கணும் போறோம். அந்த நேரத்தில் என்ன சொல்றான் லக்ஷ்மணன் சொன்னா என்ன போய் நீங்க உங்க கூட வந்ததுக்காக எப்படின்னா கொண்டாடுறீங்களே சொர்க்கத்தை ஜெயிச்சவன் இங்க பதம் போட்டார் பார்க்கணும் ஜித சொர்க்கா தவம் பிராத்திரா நம்முடைய சகோதரனான பரதனாலே சொர்க்கம் ஜெயிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கணும். தவம் பிராத்திரா உங்களுடைய பிராத்தாவான பரதனாலே சொர்க்கம் ஜெயிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஜித சொர்க்கா தவம் பிராத்திர பரதேன மகாத்மனா. ஏன் இப்படி சொன்னார்னா விசேஷமா சொன்னார். ஏன்டா இப்படி சொல்றேன்னு ஒண்ணுமில்லை, நீங்கள் வந்து காட்டுக்கு வந்து மறுபடி தெரித்து ஜடை தெரித்து பச்சை பச்சை உடற்காலத்தில் இருந்திருந்து நீங்க ஸ்நானம் பண்ணிட்டு வர கோதாவரியில அவரும் என்ன பண்றான்னா பரதன் முனிவேட்டதாரியாக அவன் தலையில படுத்துக்கிறான், அவனும் ஜடை தரிச்சுட்டு இருக்கான் மறுபடி தரிச்சுட்டு இருக்கான் பாதுகை ராஜ்யத்து ஆடலா சொல்லிட்டு பாதுகா சேவகனா இருக்கான். அது மாத்திரம் இல்ல ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகபிரமன் சொல்றாரு அவ என்ன ஆகாரம் சாப்பிடான் தெரியுமா, எவைங்கிற தானியத்தை கோமூத்திரத்துல பாக்க பண்ணி அது ஆகாரம் சாப்பிடுறான். அபராத்திரி ஸ்நானம் பண்றதுக்கு போறான். ஏன்னா பொழுது விழுந்து இவர் ஸ்நானம் பண்ண போனா அயோத்தியில இருக்கிறவான்னா ராமனை காட்டுக்கு வச்ச பாத்திக்கு புண்ணியதி ஸ்தானம் தேவையான கேட்பாளையும் பயந்து அபராத்திரி ஸ்நானம் பண்றான்னா அவன்னா சொர்க்கத்தை ஜெயித்தவன். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும்னா அவனன்னா பண்ணணும்னா ஜித சொர்க்க தவபிராத்ரா பரதேன மகாத்மனான்னு அழறான். அது மாதிரி என்ன பகவானுக்கு தன்னை சேர்ந்தவர்கள் தனக்கு ரொம்ப வேண்டியவர்கள் தன் அன்புக்கு பாத்திரமானவர்கள் பிரீத்திக்கு பாத்திரமானவர்கள் சிரமப்படுறான்னு அவரால் தாங்க முடியாதான். அதனால நாட்காலையை நீராடி ரொம்ப விடிய காலத்தை எழுந்து நீராட்டத்திற்கு போனோம்னா உடனே கிருஷ்ணன் பாவம் இந்த பொருள்கள்லாம் நமக்காக இப்படி எல்லாம் பண்றாளே ரொம்ப விரைவாக அனுகிரகம் பண்ணுவாங்கிறதுக்காக அப்படி இருந்த நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் புரியோம் மையிட்டு எழுதோம். அதாவது மை மலர் இதெல்லாம் போகத்துக்கு குறித்தான ஒரு விஷயங்கள் மாத்திரம் இல்லாமல் சௌகரியத்திற்கு அதிகமாக இருக்கிற விஷயங்களும் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் என்னன்னா இப்ப நோன்பு விரதமாகியனாலே இதெல்லாம் நாங்க விரதத்துக்கு வாழ்ந்தாங்கிறதுனால விரத காலத்துல இதெல்லாம் தியாகம் பண்றோம்னா மையிடுவதுங்கிறது நீங்க பார்க்கலாம். கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கு மையற்றா பார்க்கிறோம் மையிட்ட கண்ணால பார்க்கறதுக்கு வேத மந்திரத்தோடு பார்க்க சொல்றது. அந்த பெண்ணும் பிள்ளையும் முதன் முதல்ல அப்பதான் முதல் முதல்ல சந்திக்கிறதா இருந்தா அப்ப என்னன்னா இந்த மையிட்ட கண்ணாலே பார்த்து மந்திரத்தை சொல்லிட்டு என் பெண்ணை நாம் ஒருவருக்கு ஒருவர் இப்ப பார்க்கின்ற நேரம் பிரதமர் டாக்டர் பேரு இந்த நேரமானது நல்ல நேரமாக இருக்க வேண்டும்
நல்ல சமந்திகளை எல்லாம் கொண்டு வர வேண்டும், சௌபாகியங்களை கொண்டு வர வேண்டும், மங்களங்களை கொண்டு வர வேண்டும், கோரமான பார்வையா இல்லாமல் இருக்க வேண்டும் எல்லாம் சொல்லி ஜீவசு, அதாவது ஒரு வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகள் தீர்காயுஷ்மானா இருக்க வேண்டும் என்றெல்லாம் அப்படி அந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஒருவர் அந்த மையத்தை கண்ணால் பார்க்கணும். அந்த கல்யாண மந்திரத்துல விசேஷமான விவாக மந்திரார்த்தம் பார்த்தோம்னா, அதாவது மையத்தை கண்ணால பார்க்கறதுன்னு, இவாழ்லாம் இவாழ்லாம் பெண்கள் மையத்தை கொண்டு இருப்பது எதுன்னா அழகுக்காகவும் சரி மங்களத்திற்காகவும் சரி மையிட்டு எழுதுவோம் மலரிட்டு நாம் முடியும். நோன்பு முடிந்தவரே நாம் மையிடுவதில்லை மலரிட்டு முடிவதில்லை, கண்ணன் வந்து மையிட்டான் ஆனால் இடுவோம் என்கிறாள், அவன் வந்து பூச்சூட்டுவானாயிரம் சூடுவோம் என்கிறாள். அதாவது நாம வரக்கூடியவர்கள் மையிட்டு மாட்டோம், மலரும் தலையில சூடிக்க மாட்டோம். கண்ணன் வந்து பிரியத்தினாலே அவன் மையிட்டு விட்டான்னா மையிட்டுக்கிறோம். அவன் சொல்லிச்சே எதற்கும் செய்யாதன செய்யும், செய்யாதன செய்யும்னா முன்னோர்கள் இதுவரை எதை செய்யலையோ அதை நாம செய்ய மாட்டோம். நம்முடைய பூர்வர்கள் போன வழி, பெரியோர்கள் என்ன வழியை காமிச்சிருக்காளோ அந்த வழியில் போவோம், செய்யாதன செய்யும். இன்னொன்று முக்கியம், முக்கியமான விஷயம் என்னன்னா தேவதானந்தரர் ஸ்மரணம் செய்ய மாட்டோம். என்ன சுவாமி தேசிகன் தரிசி திருத்தார்த்த சாதிக்கிறார், பிரபத்தி பண்ணிட்டாச்சுன்னா அதுக்குறும் பண்ணிதான பாபங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா அது பிராயச்சித்தினால போயிடும். ஆனா ரெண்டு விஷயங்களுக்கு பிராயசித்தம் பண்ணாலும் போகாது விட்டார். ஒன்னும் தேவதாந்திர ஸ்மரணம் பிரபத்தி பண்ணிட்டவன், மற்றொன்று பாகவத பிரச்சாரம், இது ரெண்டுக்கும் பிராயசித்தே போகாது. அதனால செய்யாத செய்யணும்னா தேவதாந்திர ஸ்மரணம் செய்ய மாட்டோம். அப்புறம் ஆச்சாரிய முகேன பெருமாளை ஆசிரியப்போம், வேதம் வல்லார்களை கொண்டு இன்னொரு பெருமான் பாதம் பணிந்து நாம செய்ய, அதாவது செய்ய ஒன்றும் செய்யறதில்லை. பெருமாளை தவிர வேற இதர தேவதைகளை ஆசிரியக்க மாட்டோம். அந்த பெருமாளை ஆசிரிப்பதும் ஆச்சாரிய முக்கிய வேதம் பிறனாளர்களை கொண்டு இந்த தேவதாந்திர ஸ்வரத்துக்கு நம்மாழ்வார் அழகா ஒரு பாக்கியம் பார்க்கணும். என்னன்னா அந்த பராமுக நாயகி ஒண்ணு எம்பெருமானியை நினைத்துக் கொண்டு பிரயோஜனத்திற்கு என்னவோ பண்ணி பார்க்கிற அம்மாக்க வைத்தியங்கள்லாம் பண்ணி பார்க்கிறான். அதுக்குள்ள நாமே மனாலேயே கொண்டு பாருங்க, எத்திருந்தான் பித்தம் தெரியும்னு என்னவனா யார யார சொல்றாலும் இதெல்லாம் பண்ணிட்டு, அதான் தேவதாந்திரங்களுக்கு எல்லாம் போறது இதெல்லாம் பண்றா பாருங்க. பெருமாள்கிட்ட பூர்த்தியான நம்பிக்கையோடு பெருமாள் திரும்பியே ஆசிரியத்து அவன் ரட்சகன், அவன் நம்மை காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கையோடு செய்யணுங்கிறத நம்மால் ஒரு அழகா வாசனத்துல அந்த அம்மாவை அம்மாவை பார்த்து தோழி சொன்னாலாம், இது காணும் நன்னி இக்கட்டு மிச்சி சொற்கொண்டு நீ எதுவான் செய்து அங்கோ கள்ளும் இறைச்சியும் தூவேர்மின் மதுவார் துழாய் முடிமாயப்பிறான் கழல் வாழ்த்தினால் அதுவே இவருற்ற நோய்க்கும் அருந்தாகுமே. இது காணும் நன்னி இக்கட்டு மிச்சி சொற்கொண்டு யாரோ வரா மந்திர மந்திர வாதியை வாங்குவாங்க, ஏதாலும் தேவதைகளுக்கு க்ஷுத்ர தேவதைகளுக்கு எதுவாக செய்து அங்கோ கள்ளும் இறைச்சியும் தூவேருமின் அதுக்கு படைக்கிறதுக்கு இது கண்டு இறைச்சி எல்லாம் படைக்கணும், அது ஏதோ க்ஷுத்ர தேவதை அதுக்கு இதை பண்ணா சரியா கூடும்னு சொன்னா அதெல்லாம் கேட்காங்கோ. மதுவா துழாயும் வாழ்த்தினான் கடல் வாழ்த்தினால் அதுவே வளர்த்து நோய்க்கும் அருமருந்தாருமே. அது மாதிரி எப்படின்னா தேவதாந்திர ஸ்மரணம் தேவையில்லை கூடாது, செய்யாதனை செய்யோம்னா செய்யாதனை செய்யும் செய்ய மாட்டோம், அது செய்வோம்னு பண்ணிடக்கூடாது. செய்யாத ஏன்னா அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம், செய்யக்கூடாது, செய்யாதனை செய்யும், எதை செய்யக்கூடாதோ அதை நாம் செய்ய மாட்டோம், தேவதாந்திர ஸ்மரணம் செய்ய மாட்டோம். அதுக்கப்புறம் ஆச்சாரிய முக்கிய பெருமாளை அனுபவிப்போம், வேதம் பெருநாளர்களை கொண்டு இன்னொரு பெருமான் திருப்பாதம் பணிந்து. அப்புறம் தீக்குறளை சென்றோதும், குரலை குரலைன்னு சொன்னா குரல் இல்ல தீக்குரல் சொல்லு, தீக்குரலை குரலைங்கிற பதம் என்னன்னா கோல் சொல்லுவதுன்னு அர்த்தம். சுவாமி தேசிகன் எதிராக சத்தியத்தில் ஒன்று சொல்றான், நாக்கு ரொம்ப கெட்டு போயிருந்தது, தன்னை பத்தி நைச்சாரத்துக்காரன்தான் நிறைய பண்ணுவார், தான் பண்ணாது நாமெல்லாம் பாபங்கள்ல பண்ணாமல் அதை பத்தி நினைக்க மாட்டோம். அது மாத்திரம் இல்லாம நம்ம சம்பிரதாயத்தில் எதிரிகளை பார்த்து பாபங்களையும் கூப்பிடுறதும் இல்லை, செய்யாத பாபத்தை தங்கள் மீறிச்சு கொண்டு சொல்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம். இங்க சொல்லுச்சு பருஷ அதிவாத பரிவாத
பைசுரன் ஒரு படம். பைசுரங்கிறது தான் கோழி சொல்றது. என் மார்க் எப்படி இருந்ததுன்னா, பிறரை பத்தி தோஷம் சொல்றது, பிறரை பத்தி நான் கோழி சொல்றது, பருஷமா பேசுறதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிடைக்கிற மாதிரி ரொம்ப குடூரமா பேசுறது. பருஷ அதிவாத பரிவாத பைசுரன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நாட்கிற போவும் அழுக்கா போயிருக்குது. இந்த அழுக்கு போகுது தேட்டா கொட்டேன்னு ஒட்டாத அழுக்கெல்லாம் போக்கும். அது மாதிரி எதிராஜபடியான விசுத்திகள் என்ன நாக்க நானா பண்ணித்து அழுக்கெல்லாம் போக்கிட்டு அப்படி தன்னை பார்த்தா சொல்றார். தீக்குறளை சென்றதுன்னா காரணம் இல்லாமல் அன்றாட பதத்தை பார்க்கணும். தீக்குறளை சென்று ஓதும், அதாவது பிறர் பத்தி தூஷிக்கிறவா இந்த கோல் சொல்றவா ரொம்ப காரியமா வருவா நம்ம தேடிட்டு. சுவாமி உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு நாம ஏதோ பேர காரியமா இருந்தாலும் நம்ம அட்டன்ஷனை தன் பக்கம் திருப்பி தேவையில்லாத விஷயத்த காலையில் போட்டுட்டு போது சில பேர் குணம் பார்த்தேன்னா அதுதான் குரலை சென்று ஓதும் நாட்டோட ஆச்சரியமா இருந்தான். அந்த மாதிரி சொல்றது இல்லை கோல் சொல்றாரு. அது பின்னா நீங்க என்ன அர்த்தம் வியாக்கியான தடுக்கிற என்ன ஆச்சுன்னா, பத்து மாதம் பிராட்டி அசோகவனத்தில் இருந்து ராட்சசிகளாக பிடிக்கப்பட்டவள் பின்பு ஏகாந்தத்தில் இருக்கின்ற போது பெருமாளிடத்தில் ராட்சசிகளை பற்றி ஒரு வார்த்தை தவறாக சொன்னாள் இல்லை. பாருங்க, பத்து மாதம் பத்து பன்னெண்டு மாதம் கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் அசோகவனத்தில் ராட்சசிகள் ஏகாட்சி ஏகர்ணி வால்மீகி வர்ணிக்கிறார் சுதகாணத்தில் அவ படுத்துறவாறு தாங்க முடியாம கதிரி அழகா சீத்தைங்கிறா சொல்றதற்கு பார்த்தா இத்தனை பாடுபடுத்தினாரே. பின்னால் ராமனோடு சேர்ந்த போது ஏகாந்தத்தில் இருந்துச்சு அவ படுத்துற பாட்டை தான் சொல்வாளா சொல்லியிருப்பாளா தீக்குறளை சென்றோம். ஒரு நாள் காலம்புல ஆபத்துக்கு போயிட்டு சாயங்காலம் திரும்பி வரத்துக்குள்ள திரும்பி வந்ததும் இந்த பூரா நடந்த விஷயங்கள் வீடுகள் பாருங்க என்ன பாடுபடுறது. அதுதான் ஆனால் பகவானே பிராட்டி சொல்ற வார்த்தை இங்க சொல்றார் சுந்தரகாண்டத்துல, நுமந்த காதோ மிருகரூபதாரி மா அல்பாக்யே தானி புத்திரம் விசசஜமூட ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் சே. நான் பண்ணின என்னுடைய தலையெழுத்து நான் பண்ணி அங்கே சொல்லுச்சு மமைவ துக்கிருதம் கிஞ்சித்து மகத்தீன சந்தைய மமைவ துக்கிருதம் கிஞ்சித்து மகத்தீன சம்சய இந்த பதில் பார்க்கணும். கிஞ்சிட்டு ஒண்ணு மகத்துன்னு ஒண்ணு ரெண்டு சொல்ற சீதைய ஆஞ்சலேயத்தை சொல்ற விஷயம் என்னன்னா, நான் பண்ணினேன் ரெண்டு தப்பு பண்ணினேன், ஒரு சின்ன தப்பு ஒரு பெரிய தப்பு, அதனால ரெண்டு தனிப்பிக்கிறேன். இதுக்காக நான் யாருக்கும் ஒரு தோஷம் சொல்ல முடியும், அதாவது தன்பே இல்லை அந்த கஷ்டம். என்னன்னா சின்னது தப்பு என்ன, பெருமாள் பக்கத்தில் இருக்கிறதே மானு காட்டப்பட்டேன், பெருமாள் பக்கத்தில் இருக்கிறதே வேற ஒரு பொருளும் காட்டப்பட்டது பெரிய தப்பு. ஆரோக்கியப்படுத்த அபிராமோ ஒரு கோகரஜமே மனா என்று லோகாபிராமனார் ராமன் பக்கத்தை வச்சு சொன்ன இந்த வார்த்தை. பெரிய தப்பு என்னன்னா இளைவருமான் பரதாழ்வான் அந்த பாகவதற்கு பத்தி தப்பா பேசினேன், பாகவத உபச்சாரப்பட்டேன். மமைவ துக்கிருதம் கெஞ்சியது மகதத்தின சம்சய அதனால இத்தனை மாதம் அவனுடைய அந்த அசோகவனத்திலே சிறையிலிருந்து மீண்டு வந்த போதும் ராமபிரான் ஒரு வார்த்தை சொல்லலையா இந்த அபிப்பிராயத்தை மனசுல வச்சுட்டு தியாகம் பண்ண சொன்னார். ஒரு நாளைக்கு ராமனை விட்டு பிரிஞ்சிருந்தார் ஒரு சந்தர்ப்பத்தில், அப்ப ராமாயணம் விட்டு பிரிஞ்சுட்டு ராமனை பத்தி நிறைய பாடினார். அப்புறம் திடீர்னு அவருக்கே தோணித்து எம்மேல தப்பு வச்சுன்னு ஒன்னா கூட சொன்னா மீபல் குணதோஷமே ராமீபல் குணதோஷமே ராமீபல் குணதோஷம் சொல்ற ஏன்னா ராமனிடத்திலே அபரிகிதமான பக்தி கொண்டவர் அவர். அதனால எம்மேல தோஷத்தை வச்சிருந்து ஒன்னு நான் சொல்லி என்ன பண்றது. அதனால தீக்குறளை சென்றோதோம்னா குரலை பிறரை பற்றி தூஷித்து கோழி சொல்வதை செய்ய மாட்டோம். வருத்தத்துக்கு இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள், செய்ய வேண்டியது செய்யக்கூடாது வரிசை பரிசுப்படுத்தி சொல்லணும். அப்புறம் ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கை காட்டி ஐயம் வேற பிச்சை வேற என்று சொல்றார். கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னா நல்ல காரியத்தையும் கொடுக்கணும், ஆனா கொடுத்துட்டு கொடுத்ததை வெளியில விளம்பரப்படுத்தக்கூடாது.
அதான் என்ன சாஸ்திரம் என்னன்னா யஜ்யம் அனுர்தேன க்ஷரதி தர்ம க்ஷரதி கீர்த்தராது தர்மஹ கீர்த்தராது க்ஷரதி. ஒரு டியூப்லைட் வாங்கி டொனேட் பண்ணப்பட்டார் சார் ஒரு கோவில்ல, அந்த டியூப்லைட் உடைய வெளிச்ச வெளியில தெரியாத அளவுக்கு கருப்பு போயிட்டுல உடைய பேரே பர்சனாலிட்டி. நாம பண்ணின தர்மத்தை வெளியில பிரகாசப்படுத்தினா அது க்ஷரதி அழிஞ்சு போயிடலாம். அதனால நல்ல காரியத்தை கொடுக்கணும், கொடுத்தது பிரதிநிதி சொல்லக்கூடாது. ஐயம்னா என்ன பிச்சை நான் பிச்சைகள் பிக்ஷைன்னு சொல்லிட்டு ஐயம்னா புண்ணிய காலத்திலே புண்ணிய கஷேத்திரத்திலே பாகவதர்களுக்கு கொடுப்பது ஐயம். கொடுக்கு நல்ல மனிதர்களுக்கு உயர்ந்த மனிதர்களுக்கு நல்ல கஷேத்திரத்துல நல்ல காலத்துல நல்ல தீர்த்தகரையில நல்ல விசேஷ காலங்கள் இருந்ததுன்னா அப்ப கொடுத்தா அது ஐயம். பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகளுக்கு கொடுப்பது பிக்ஷை, ஐயமும் பிச்சையும். அதான் சொன்னால் சமுத்திரம் கொடுக்கறது இல்ல, சமுத்திரம் கொடுக்காதனால என்ன இருக்கு கீழே இருக்கு, மேகம் கொடுக்கிறது மேல இருக்கு வசந்த இருக்கு. அதனால கிருஷ்ணன் போடுது, அதனால விசேஷமா கொடுக்கிறது நல்லது. திருமங்கையாழ்வார் அதான் முதலே சொன்னேன், அவளுடைய ஆச்சாரியர்கள் அவள்லாம் ஆழ்வார்கள்னா தங்களை பத்தி தப்பா சொல்லிப்பா அடுத்தவள சொல்ல மாட்டார். அவர் நமிசாரண்யத்துக்கு போறார், நைமிசாரண்ய பெருமாள் மங்களாசாரம் நினைச்சே தன்னை பத்தி நொந்துட்டு சொல்றான். இடும்பயாலுண்டு இடுகிறோ சுற்று என்று இறந்தவர்க்கு இல்லையே என்று நெடும் சொல்லால் மறுத்த நிஜனே நந்தோ நினைக்கிறேன் வினைப்பயன் தன்னை கடும் சொல்லார் கடியார் கலனார் தவறால் படுவது ஓர் குடுவிலைக்கு அஞ்சி நடுங்கி நான் வந்து உன் திருவடி அடைந்தேன் நைவிசாரியாய் இடிந்தயாரணர் புண்டு இடிவு நோத்துற்று என்று இறந்தவர்க்கு பாவம் ரொம்ப கட்டுப்பட்டு இருந்தது. இடிவினோ குடும்பம்னு இறந்தவர்க்கு கை நீட்டிக்கிட்டு யாசித்தவர்க்கெல்லாம் என்ன பண்ணுவேன் தெரியுமா, குடும் சொல்லா மறுத்த நீச்சரி. சாதாரணமா இனிமையான ஜெயிக்க மாட்டேன், குடுமையா தான் அப்ப மறந்து போயிட்டேன், இப்ப போனா பின்னால போனா காலனா தவறான படுவதோ குடிவிலை செய்தி போய் எம பிடத்துல போய் நான் படுற பாடுக்கு ஞாபகம் வந்தது, அது பயம் வந்தது. நெய்சாரணத்தில் இருக்கின்ற எப்பெருமானே அதை நினைச்சு ஒரு திருவிடி அடைஞ்சேன். அதேபடி திருமலைக்கு போற திருமங்காய்வாதான் அத்தியம் ஒன்றேன் பொருளை குறிக்கோன்றில்லாமையினால் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்து அறியேன் குன்றே மேகமலில் குளிர்மாமழை வெங்கடவா அன்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே. ஒன்றே பொன்றுகளே குறிக்கோள் ஒன்றில்லாமையினால் என்றே விரந்தார்க்கு இனிதாக உரை தெரியினர் என்னைக்கோ தேவையும் கேட்டான், இனிதான் இல்லைங்கிறது இனிமே சொல்லுகிறான். அதனால எனக்கு நீ ரட்சிக்கணும்னு திருவேற்ற பிரார்த்திக்கிறான். அப்படி கொடுக்கணும், கொடுப்பது என்பது மனப்பூர்வமா கொடுக்கணும். அதனாலதான் ஒவ்வொருத்தங்கிற பதக்கடையில கொண்டார் ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கை காட்டி உயிவான் உகந்து இந்த உகந்துங்கிற பதத்தை செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் உகந்து அடிபாடி, உகந்து நாட்காலே நீராடி, உகந்து ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கை காட்டி செய்யத்தையெல்லாம் உகப்போடு செய்யணுங்கிறது அந்த உகந்துங்கிற பதத்தை எழுத்துட்டு செய்ய வேண்டியதுக்கு செய்ய வேண்டியது விட வேண்டியது ரெண்டு சொல்றாள் கிருத்திய அகிருத்திய காரிய மோதே சொல்லணும் செய்ய வேண்டிய காரியத்தில் உகப்போடு செய்யணும் இந்த உகந்தங்கிற பதத்தை எழுத்துக்கலாம். அப்படி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டினார். ஆந்தனையும் கை காட்டுங்கிறது ரொம்ப விசேஷம். எப்படின்னா அவர்கள் போடுங்கிற வரைக்கும் கொடுக்கணும், கிட்ட என்னால உள்ள அளவு கொடுக்கணும், அவர்கள் போகும் போதும் சொல்ற மாதிரி கொடுக்கணும். சர்வத்தையும் கொடுத்துட்டு நான் ஒன்னும் கொடுக்க முடியலேங்கிற மாதிரி என்ன மனசுல இருக்கணும், நான் கொடுத்தேங்கிற ஒரு அன்பாக கொடுக்கக்கூடாது. அவர் சுவாமி தேசிகன் நீ எதுவும் சேர்த்து ராஜாக்கள் ஆதவ விதத்துல வர்ணிக்கிறார். அதாவது அவன் என்ன பண்ணா காளிதாசன் ரகுவம்சத்து ராஜாக்களை பத்தி வர்ணிச்சு அவருடைய எப்படி தான தர்மங்கள்லாம் கொண்டான்னு சொல்லிவிட்டு அவ ரகுவம்சத்து ராஜாக்கள் ஒரு தடவை கொடுத்தா மீண்டும் கொடுப்பதில்லை அப்படின்னா அது சாதாரணமா பார்த்தா ஒரு தடவை கொடுத்தா ரெண்டாவது வந்தா இல்லையே சொல்லுவாங்க அர்த்தம் கொடுக்கும். ஆனா சொன்ன அர்த்தம் எப்படின்னா ஒரு தடவை கொடுத்தாலே மறுபடியும் கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லாம சமர்த்தியா கொடுப்பாங்க அர்த்தத்தை சொல்றாரு. காளிதாசனுடையதான விஷயங்கள்லாம் சுவாமி தேசிகன் நிறைய பார்த்துட்டு அப்புறம் பகவத் விஷயமா நிறைய சொல்றார்.
ஆனா சுவாமி தேசிகனுக்கு அதுல அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அவளை திருப்தி இல்லை. அதுக்காக அவர் யாரோ அவருக்கு என்ன சொன்னார்னா, எதுவும் திருநாட்டெல்லாம் கொடுப்பா, கொடுத்தா எப்படி கொடுப்பார்னா, முதல்ல ஒரு தானம் வாங்கிட்டு போனவன் கடைசியில வரிசையில் நிக்கிறவ அத்தனை பேருக்கும் தனக்கு கிடைச்ச தானத்திலேருந்து கொடுத்துட்டு தானும் வீட்டுக்கு எடுத்துட்டு போற கொடுப்பான். அதாவது கொடுப்பதுதான் எதிராளி வாங்கிக் கொள்வோம் போதும் சொல்றோட ஆந்தரையும் கைகாட்டி உயுமாறு எண்ணி உயுமாறுன்னா உயும் வகையில் இந்த உயும் ஆறு எண்ணிக்கிறத வச்சு ஆறு ஆறு சம்பந்தத்தெல்லாம் சொல்றது ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் உயுமாறுங்கிறப்ப இங்க எனக்காக எப்படி இருக்கணும், உயுமாறு உயும்படி உயும் வண்ணம் உயும் உயுகின்ற வழியில நடந்து இதுமாதிரி உயுமாறு எண்ணி மனசால செய்ய வேண்டியது விட வேண்டியது நாட்காலை நீராட வேண்டும், பார்க்கடல் பையத்தொன்று பரவநடி பாட வேண்டும், ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்ட வேண்டும், நல்ல உயிர்மாறு எண்ணம் இப்படிலாம் அங்கே செய்யக்கூடாது. நான் நெய்யிடணும் பாடுணும் அமாட்டோம், பையிட்டு எழுதுவோம் மலரிட்டு நாம் முடியும், செய்யாத செய்யும் தீக்குறையை சென்றோம், இதெல்லாம் விட வேண்டியது, செய்ய வேண்டியவை விட வேண்டியவை இத்தனையும் சொல்லி இது மாதிரி உகந்து நான் உகந்துங்கிற பதத்தில் சொல்லிச்சு ரொம்ப அழகா என்ன சொல்றோம்னா, ஏதோ நாம வந்து விதிபூர்வமாக வந்து பிரீத்திபூர்வமாக செய்ய வேண்டும், இதோ நமக்கு டியூட்டி அதை செய்யணும் கொடுக்கணும் ஏதோ கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி செய்யாமல் உகந்து செய்ய வேண்டும் என்பதாக இந்த பாஷார்த்தம் இதே ஏற்கனவே விஞ்ஞானம் பண்ண மாதிரி ஒன்னொன்னுக்கும் உட்பொருள் என்று ஆச்சாரிய பரமாக அனுபவிக்கின்ற விஷயத்துல வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னா இருதல்வான் ஞானமான இவ்விபூதியிலே பிறந்து வைத்து பகவதம் செய்யப்பெற்று பாக்கியசாலிகளே அப்படி ஒரு அர்த்தம். இருந்தருமா ஞானம்னா ஒரே இங்கெல்லாம் இருட்டு சம்சார வாழ்க்கை நல்ல ஆனந்தமயமான லோகம் அங்கே ஒரே வெளிச்சம் இது சிவைகண்டம் இருள் தருமா ஞானம் பேர் அந்த சம்சார பூர்வத்து வாழ்க்கைக்கு. அல்லது இன்னொரு அர்த்தம் அஜ்ஞானமாகின அந்தகாரம் சூழ்ந்திருக்கும் சமயத்திலும் ஆச்சாரியம் மூலமாக எப்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று ஆச்சாரியனிடத்திலே பக்தி கொண்ட மகனீயர்களே ஆச்சாரிய பக்தி இருக்கிற வழக்கத்தால அங்க பெருவாழ வையத்து வாழ்வீர்கள்னா கிருஷி பூமியிலே குதித்தார் போல் சொன்னார் போனாங்க. அதனால இங்கேயே கிருஷ்ணார போகம் செய்பவர்களே கோஷலார்த்தம் பார்த்தோம். இங்க மாதிரி ஆச்சாரியனை அனுபவிப்பவர்களே நாமும்னா வேறு புகழில்லாத ஆச்சாரியனே பிராப்தியமும் பிராபகமும் என்றிருக்கின்றான். நாமும்னா நமக்கு மாமாந்த காரியம் சொன்னோம் ஆச்சாரியம் கேள்வி செய்யணும், நமக்கு எல்லாமே வந்தான் ஆச்சாரியன் திருவடியை பிடிச்சணும்னா பெருமாள் நிச்சயமா சுலபமாக ஆச்சாரியன் கை போந்தால் எம்பெருமான் கை போகுவார், ஆச்சாரியன் கருணை இருந்ததுன்னா எம்பெருமான் சீக்கிரமா கருணையை பெறலாம். ஆகினா நாமும்னா வேறு புகழ் இல்லாத ஆச்சாரியனே பிராப்தியமும் பிராபகமும் என்றிருக்கின்ற நாமும் நம் பாவத்தை செய்யும் கிருஷிகள் முதல் பாசத்திலே பார்த்துட்டோம். நோன்புன்னா அந்த உட்பொருள்ல அங்க சுவாபதேசத்தை சரணாகதியை பார்த்தோம். ஆச்சாரியனாலே பரமபுருஷார்த்தம் என அறிவுறுத்தப்பட்ட பிரபத்தி இருக்க அந்த பிரபத்திக்கு செய்ய வேண்டிய கிரிகைகள்னா கிரியைகள் காரியங்கள் என்ன, ஏன்னா பிரபத்திக்கு முன்னாலே செய்ய வேண்டியதெல்லாம் சொல்லி அப்புறம் பிரபத்தி தான் பண்ணிட்டாச்சே உருவ வைக்கக்கூடாதுன்னு உத்தரகிருத்தியான உத்தரகிருத்தியாதிகாரமும் அதிகாரம் சுவாமி ரசித்திரி சார் சாதிக்கிறார் தேசிகள் அதை எப்படி இருக்கணும் சொல்லாரு சொல்லுங்க வரிசை சொன்னார் ஸ்ரீபாஷ்யத்தை பிரவர்த்தித்தல் ஸ்ரீபாஷ்யத்துக்கு அதிகாரியா இருந்தா காலக்ஷேபம் பண்ணி அதான் அப்பப்ப ஸ்ரீபாஷ்யத்தை வாசிக்கிறேன். ஆமா அதற்கு யோகியதே இல்லை அருளை கேள்வி கேட்டு பிரவர்த்தித்தல் சரி ஸ்ரீபாஷ்யத்துக்கு அதிகாரி இல்லை சுவாமி எனக்கு நான் சம்ஸ்கிருதமே வாசிக்கல எங்க ஸ்ரீபாஷ்யத்துக்கு போட்டுனா அதான் திராவிட இருக்கு தமிழ் மறை அதான் வேதம் தமிழ் செய்த மாறன் குருகூர் செலவு பண்ணா தமிழ் வேதம் செய்த மாறன் குருகூர் செலவு பண்ணி சொல்லுவான் தமிழிலே நமக்கு மறை பண்ணி கொடுத்துருக்கல அதை பண்ணிக்கலாம். அதுக்குமையோ இடையிலேயே உகந்தர்களுக்கு அமுதுபொடி சாத்துப்பொடி திருவிழத்தில் திருமாலைகள் கைகரியம் செய்தல் அதுவும் பண்ண முடியலையா, ஏதாவது பொழுது பெருமாளுக்கு என்னென்ன கைகறி எது பண்ணினாலும் பெருமாள் திருநிலை கைகறியம் தான் அதை பண்றது. அப்புறம் துவயானுசந்தானம் ஆச்சாரியன் உபதேசம் பண்ணிருக்க துவயத்தை கடைசி ஜீவன் இருக்கிறவர்கள் துவயத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கும். அப்புறம் வேணா ஒரு சீவையை தொடர்ந்து அபிமானத்தில் ஒதுக்கி வாழ்ந்தல் இப்படி வரிசை சொல்றார். அப்படி நாமும் நம் பாவிக்கு செய்யும் கிரிசைகளை கேள்விகிறோம். அதுக்கப்புறம் பார்க்கடலூர் பையத்து வென்ற பரமனடி யாரு அவன் அடியை பாடணும். பார்க்கடலூர் பையத்து வென்ற பரமன்னா யாரு, பால் போன்று எளியதான எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் என்னும் கடலிலே கவனம் கொஞ்சம் கூட சிதறாமல் இமயமுடி
அனுபவித்தபடி எம்பெருமானுடைய சொரூப உருப்ப குண விபூதிகளை நிலைநாட்டி தானும் அனுபவித்து பிறரையும் அறிவிக்க செய்யக்கூடிய பரமன்ன பரம ஆச்சாரியன் பார்க்கணும் பயிற்சுகின்ற பரமன்னா அந்த ஆச்சாரியனுக்கு தன் பெருமை அடிபாடினா ஆச்சாரியனுடைய சரணாரவிந்தங்கள் திருடி பாடணும் சொல்வன் பல்கலையோர் தாம் மன்னந்த தாம் மன்னந்த தாமானுகள் சரணாரவிந்தங்களே நாம் பந்திவாக சொல்லுவோம் நாமங்களே தாமானுகள் சரணாரவிந்தங்களே நாம் பந்திவாக அதான் ஆச்சாரியன் சரணாரவிந்தங்களை பாடணும் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னா தேன் பால் கண்மல் அமுது எல்லாம் எதுனா ஆச்சாரியன் திருநாமாதான் சொல்றாருன்னா இதுமே மதுரகிரிமா சொல்ல முடியுமா ஆச்சாரிய பக்திக்கு சொல்றாரு தென் குருகூர் நம்பி என்னக்கா அன்னைக்கு அமுதுவரும் என்ன சொல்லச்சே நாக்கள் அமுதுவோம் அமுது போடும் அப்படி நெய்யுண்ணோம் பாலுணும்னா அந்த ஆச்சாரியன் தேன் பால் கண்ணல் அமுது மாதிரி சித்திக்கக்கூடியதானா ஆச்சாரியனுடைய குணங்களை அனுபவித்தை விட்டு வேறு போக்யாந்தங்களிலே இறங்க மாட்டோம் ஒரு அர்த்தம் இன்னொரு முக்கியமான அர்த்தம் எதுன்னா தேக யாத்திரைக்கு வேண்டிய கவலையை விடுவது அதுதான் சுவரதேசத்து முக்கியமான நெய்யுண்ணோம் பாலுணும்னா நீங்க பாக்கலாம் உடம்பு டாக்டர்கிட்ட பொண்ணு சொல்றோம் பாருங்க நெய் சாப்பிடாதீங்க கொலஸ்ட்ரால் இருந்தான் அதை சாப்பிடாதீங்க ஜாஸ்தி வெண்ணெய் சாப்பிடுங்க இங்க எப்படின்னா தேக உடம்பு சரீரத்தை போஷணம் பண்ணிக்கிறதுக்காக நெய் பாலெல்லாம் சாப்பிடுது நெய் பால் நின்றும் சரீர போஷணத்துக்காக எம்பெருமான் பாஷ்யக்காரர் திருநாட்டுக்கு எழுந்துள்ள போது அங்க அவர் திருவடிக்கீழே ஒரே கவலையோடு இருந்த சிஷ்யாரனை அழைச்சு சொன்னாராம் என்னுடைய வியோகத்தில் தேகத்தியாகம் பண்ணினால் உண்டாகி ஆள வந்தால் ஸ்ரீபாலமோ என்ன ஒரு சம்பந்தமோ அவருக்கு இல்லை அதாவது நான் உயிர் போச்சுன்னா உடனே யாராவது பிராணத்தியாகம் பண்ணிட்டா அவருக்கு ஆள வந்தால் திருவடி சம்பந்தமோ என்னுடைய சம்பந்தமோ இல்லைன்னு நான் சொல்றேன் ஞாபகம் வச்சுருந்தோம் பார்க்கணும் பாருங்க உயிர் தியாகம் பண்றேன்னு ஆரம்பிக்கிறாங்க நம்ம நாடுல எல்லாம் ரொம்ப நீச்சோபமான சொன்னா யாராவது ஆசீர்வாதி போனா அவருக்கு எதாவது வச்சுட்டா உடனே உயிர் தியாகம் பண்ணி கிடக்கிறான் அது விளம்பரத்துக்காக அந்த ஆத்மாத்தமாக ஆச்சாரியனுடைய தானே அந்த பிராண கோயில் தேடி யாரும் உயிர் தியாகம் பண்ணிட்டு போறாளேங்கிறத முன்னால சொல்றாரு அப்புறம் சொன்னாராம் இவா உடனே அதை கேட்டு கேட்கிறான் இனி எங்களுக்கு செய்யத்தக்கது எது இவா கேட்ட உடனே அவர் சொல்றாரு அதுக்கு ஒருவன் பிரபந்தனானால் அவரது ஆத்ம யாத்திரை பகவதீதமாகியாலே அதிலே அவனுக்கு அன்பயமின்மை உண்டு என்று இருந்தால் ஆத்மசமர்ப்பணம் பையாம் இத்தனை அதாவது ஒருத்தர் பிரபலம் பிரபஞ்சம் பண்ணினான்னா உண்மையான நம்பிக்கை பெருமாட்டை இருந்ததுன்னா நம்ம தேக யாத்திரை ஆத்ம யாத்திரை என்பது என்னன்னு கேட்டா அது வந்து பகவத் அதீனம் நம்ம வெயில் என்று இருக்கணும் அது நம்பலைன்னா அவன் ஆத்மசமர்ப்பணம் பண்ணினாலே அது பொய் தேக யாத்திரை கர்மாதீனமாகியாலே அதற்கு கரைய வேண்டாம் கரைந்தானாக நாஸ்திகனாம் இத்தனை இது பகிஷ்யகார திருவாக்கிலிருந்து வந்த விஷயம் பெற அதனால என்னன்னா தேக யாத்திரையை பற்றி கவலை விடுவதுதான் நெய்யுண்ணோம் பாலுண்ணும் சோபதேசத்துல ஆனா ஒரு சோகம் சம்ஸ்கிருதத்துல அதாவது தன்னது நினைச்சிட்டு தன்னது இல்லாத பார்த்து எல்லாரும் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காளேன்னு சில பேர் சிரிக்கிறான் சம்ஸ்கிருத சோகம் அதாவது நமக்கு நமது இல்லாத நமது நினைச்சிட்டு இருக்கோம் அந்த வாழ்க்கை எப்படின்னா அனித்யான் சரீராணி நிச்சயம் நினைச்சிடும் அனித்யம் அழியக்கூடிய அனித்யான் சரீராணி அனைவனா போயிடும் தங்கப்பட்டு உடம்பு எல்லாம் நல்லா படப்படப்படலாம் வச்சிருந்தானா வளர்த்துட்டு தினம் கண்ணாடியில பார்த்துட்டு தானே ரசிச்சுட்டு இருக்கானே அவனை பார்த்து மிருத்து சிரிக்கிறான் ஒரு நாளைக்கு என் சொத்து கிட்டு வந்து சேர வேண்டியது இது எப்படிதான் வளர்த்துட்டு இருக்கானே தனரக்ஷம் வசுந்தரா வசுந்தரான பூமி அவன் நினைக்கிறானா ஓடி 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 இப்படிதான் தேடி தேடி வைக்கிறான சேர்த்து வைக்கிறானே ஒரு நாளைக்கு மண்ணோடு பண்ண போனோம் அறுவ அறிவிப்பார் பாவிகாலி தப்பணம் எழுதிட்டு போனான் அது புரியுது இல்லை ஆனா அவன்களுக்கு பணம் தேவைதான் என்னன்னா
சரீர போஷணம் இருக்கு, அதெல்லாம் சரீர விஷயத்துக்கு இருக்கிற ஆசையை விடணும்னா, சரீர விஷயத்துக்கு இருக்கிற ஆசையை விடணும்னா என்ன சொன்னார், ரொம்ப அழகா தொடர் இப்படி சொல்றார். இந்த சரீரத்தை தான் பார்த்து வச்சிருக்கல, எப்படி இப்படி தெரியுமா, மரம் சுவர் மதில் எடுத்து மரணக்கே வெறுமை பூண்டு புறம் சுவர் ஒட்டை மாடம் புரளும் போது அறியமாட்டி அறம் சுவராகி நின்ற அரங்கனர் செய்யாதே புறம் சுவர் கோலம் செய்து புழுக்கவர் கிடக்கின்றீரே. புழுக்கவர் கிடக்கின்ற சரீரம் கிடைக்கிற என்ன பிரணம் எடுத்துதான். அதான் மகிழ்ச்சி கேட்டால், சிஷ்யத்தை கேட்டால், உள்ளே இருக்கிற மாம்சம் வெளியிலும் வெளியில் இருக்கிற அந்த தோல் இருக்க ஸ்கின் அது உள்ளேயும் மாற்றி இருந்தா என்ன ஆகும்னா, சிஷ்யன் சொன்னானா, சர்வதா தண்டபாதாய காக்கான் கங்காச்ச வாரியே கையில தெளி வச்சு காட்டியெல்லாம் வளர்க்கணும், இந்த மாம்சத்துக்கு வந்துடும். அது மாதிரி புல் எப்ப புல் கவர் கிடக்கின்றீரே திருமங்கையில வரவேற்கிறார். எப்படி நான் ஊர் நீளையும் சுவர் வைத்து என் முத்துநாட்டி உரோமம் வெறிந்து ஒன்பது வாசல் தாருடை குரம்பை பிரியும் போது உந்தன் சரணமே சரணம் என்றிருந்தே தேருடை கமல திருவிருக்கரசே திரை கொள் மாறன் கடல் கிடந்தாய் நாந்தை தவத்தால் திருவடி அடைந்தேன் நைவிசாரணியத்துள் எந்த. அதனால எப்படி இருக்கணும்னா, சரீர நெய்யுண்டோம் பாடணும்னா சரீர போஷணத்தை நாங்கள் எதிர்பார்க்காமல் ஆத்மாவுக்கு வேண்டியதானே என்ன ஒன்னோ லாபங்கள் அதையே சிந்திப்போம். நாட்கால நீராடினா ஏற்கனவே நீராட்டத்துக்கு முதல் பாசத்தை பார்த்தோம், இந்த பெருமாளையோடு சேர்வது, பெருமாளையோட தபாக்கத்தில் என்னன்னா பெருமாள் திருமையோடு சேர்வது நடத்தம். மையிற்றெழுதும் பலருக்கு நான் முடியும்னா வேற ஞான யோகம் பக்தி யோகத்துக்கு தான் வேண்டாம். பக்தி யோகம் ஞான யோகம்னா ரொம்ப கஷ்டம், அது கிட்ட போக மாட்டோம். சரணாகதியே உயர்ந்தது என்று மையிற்றெழுதும் மலரிட்டு நான் முடியும், சரணாகதியே உயர்ந்தது இருக்கும்னா. ஏன்னா சுவாமி தேசிகன் அழகான திருஷ்டாந்தம் சொல்றாரு, என்ன சரணாகதினா பால் குடித்து நோயிக்குமா போலே, இந்த மாதிரி திருஷ்டாந்தம் சொல்லி புரிய வைக்கிறது நம்ம ஆச்சாரியர் தலைவர்த்த சுதந்திரங்கா அது மாதிரி முடியாது. பால் குடித்து நோய் தீர்க்குமா போவேன், ஏதோ வைத்தியங்களாம் பண்ணி எல்லாம் கஷ்டப்படணும், கஷப்பான மாத்திரை சாப்பிடணும், கஷப்பான கஷாயம் சாப்பிடணும்னா சொல்ல வேண்டாம், உங்க நோய் தீர்க்கணும் நான் சொல்றேன் கிடைக்கும். நல்ல பாலை காய்ச்சி சுண்டை காய்ச்சி அதில் குங்குமப்பூ பாதாம் பருப்பு கல்கண்டெல்லாம் போட்டு சாப்பிட்டா நோய் தீர்ந்து போகணும்னா எவ்வளவு சுலபம், அது மாதிரி சுலபம் எது சரணாகதி. அதுக்காக பால் குடித்து நோய் தீர்க்குமா போலே. அதனால மையிற்றோம் மலரிட்டு நாம் முடியும்னா ஞான யோகமோ பக்தி யோகமோ இதெல்லாம் வேண்டாம், சரணாகதியே உயர்ந்தது என்று இருப்பதுதான் ரொம்ப. ஏன்னா பக்தி யோகம்லாம் நம்மளால செய்யறது ரொம்ப கட்டம், அதுக்கு நிறைய நிர்பந்தங்கள்லாம் ஜாஸ்தி. திருஷ்டாந்தங்கள்லாம் நிறைய ஏதோ இந்த நாட்டு மருந்து இத்தனைலாம் வாங்கி கஷாயம் பண்ணி இன்னி சாப்பிட்ற மாதிரி. ஆனா இந்த பிரபத்தி எப்படின்னா பால் குடிச்சு நோய் தெரிவிக்குமா போறீங்களா, செய்யாத செய்யணும்னா பூர்வாச்சாரியர்கள் காட்டிய வழியே பின்பற்றுதல். உங்களை பார்த்தோம் வேதம் வல்லார்களை கொண்டு இன்னும் குண்டோர் வருவான் திருப்பாதம் பணிந்து நேரம் வாழ்வான். அது மாதிரி இன்னொன்னு ஆச்சாரியன் இல்லாமல் பெருமாளை அனுபவிக்கிறதுங்கிறது, ஆச்சாரியனை விட்டு பெருமாட்டு போக முடியாது, ஆச்சாரியின் மூலமாகத்தான் மோட்சம் கிடைக்கும் என்று இருக்க வேண்டியதான் நிலவை. அதுக்கு விசேஷமாக ஏதோ ஒரு குருபரம்பரை ஒரு வருத்தாந்தம், மேல்கோட்டையில ஒரு சுவாமி, அதாவது மேல்கோட்டையில பார்த்தோம்னா அங்கே பார்க்கலாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு க்ஷேத்திரம் இது. பாஷிகாரர் பல வருஷங்கள் எழுந்திருந்த திருநாரன் இருக்கார், செல்வப்பிள்ளை சம்பத்குமாரன் உற்சவர் அந்த ஊரில் இருக்கின்ற பொழுது ஒரு பக்தர் நாள் தவறாம மேற்கோட்டையில அந்த பெருமாள் சந்தையில போய் ராத்திரி பாடுவர், அந்தஜாமானதும் பாடுவர்கள். இவர் பாடினார்னா பெருமாளும் விசேஷமாக இவர் பாட்டுக்கு சந்தோஷப்பட்டு ஆடுவரா, பெருமாளோடு பேசுவார், பெருமாளோடு பேசுவோம் என்பதனாலே அவருக்கு ஒரு அகந்த கூடவே இருந்து அது ஒரு அவர் பார்த்துக்கணும்னா என்ன பண்றாருன்னா பாட்சிக்காரர் இவர் பிரச்சார்ந்தங்கன்னா பாட்சிக்காரர் கேள்விப்பட்டார். ஒரு நாளைக்கு இவர் சாயங்காலம் கோவிலுக்கு போயிட்டு இருக்கிற பொழுது பாட்சிக்காரர் சென்னையில் உட்கார்ந்திருந்தவர் அவருடைய தான ஆசிரமத்தை அவர் கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே அவர் ரொம்ப குருபட்டு தான் வரார், என்ன சுவாமி எனக்கு காரியம் இருக்கு விஷயமா போகணும் கோவிலுக்கு என்ன வந்து சீக்கிரத்து ஒண்ணுமில்லை, நீ தினம் பெருமாளோட பேசுறேதான், அதனால எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இதெல்லாம் தினம் பெருமாளோட பேசிட்டு இருக்கேன் போய் பாடுறேன் எல்லாம் பண்றேன், உங்க பெருமாள் உங்களுக்கு மோட்சம் உண்டான பெருமாள் கேட்டு வரவேன்,
இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறே உனக்கு பெருமான் மோட்சம் கொடுப்பாரான்னு தெரிஞ்சிடுவார். அதுக்கு அவர் பதில் சொன்னாராம் பாஷ்யக்காரர்கிட்ட, எனக்கு சந்தேகமே கிடையாது, நான் தினம் போய் பெருமாள்கிட்ட பாடிட்டு இருக்கேன், என்னோட பேசிட்டு இருக்காரு, எனக்கு மோட்சம் கொடுக்காம இருப்பாரு. உமக்கே இந்த சந்தேகம், உமக்கு சந்தேகம் இல்லாம இருக்கலாம், ஆனா அடியே இந்த சந்தேகம் இருக்கு, கொஞ்சம் தெரிஞ்சிடுவாங்க, எனக்கு சந்தேகம் தீர்க்க தேவையில போட்டிருக்கு. இவர் போனார், அது போய் பெருமாள்கிட்ட எல்லாம் இவர் பாடினார், ஆடி முடிச்சாச்சு. அப்ப பெருமாள்கிட்ட சொல்றாரு, ராமானுசன் ஒருத்தர், இவர் சொல்றதே ரொம்ப அலட்சியமா, ராமானுசன் ஒருத்தர் வழியில் பார்த்து கேட்க சொன்னார், எனக்கு மோட்சம் தானே உனக்கு கேட்க சொன்னார்னு பெருமாள் கேட்டார். அதுக்கு பெருமாள் சொன்னாராம், உனக்கு மோட்சம் கிடையாது, இவர் தூக்கி வரி கொடுத்து, ஏ சுவாமி தானே நான் பாடுறேன், ஆமா நீ பாடுறதுக்கு போதாக நான் ஆடிட்டேன், தானிக்கு தீனியை தெரியும் வச்சு மோட்சம் கிடையாது. அடுத்த நாள் மறுபடியும் பாட்சியக்காரர் அவரை கூப்பிட்டார். முதல் நாள் அந்த இவர் என்ன பெருமாள் சொன்னாருங்கிற பதிலே இவர்கிட்ட சொல்லாம அவரை வாய்ப்பு போடணும்னு பார்த்தார். அவர் மறுநாள் இவர் கூப்பிட்ட உடனே அவருக்கு தூக்கி வாரி கொடுத்து மறுபடியும் கூப்பிடுறாரு, எவ்வாறு நேற்றுக்கு பெருமாள் வந்து சொன்னாரு, என்னத்தை சொல்றது நான் திறம் போய் பாடுறேன், அவர் ஆடுறாருன்னு பார்த்தேன், அவர் என்ன சொன்னாரோ எனக்கு மோட்சப்படலேன்னு விட்டார். ஒரு காரியம் ஒண்ணு, இன்னைக்கு போய் இந்த ராமானுசனத்தை உட்கார்ந்துருக்கான் அவர் எளியவன், அவருக்கு மோட்சம் நான் கேட்குவார். அடுத்த நாள் மறுபடியும் போனார், இவர் பாடினார், பெருமாள் ஆடினார், முடிஞ்ச உடனே இந்த ராமானுசனத்தனக்கு மோட்சம் உண்டாரு கேட்க சொன்னார். அதுக்கு பெருமாள் சொன்னாரா, அந்த ராமானுசன் யாரையெல்லாம் என் திருவடியில் கையை காமிக்கிறாரோ, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அனுப்புறாரோ, அத்தனை பேருக்கு மோட்சம் இருக்கச்சே, அவருக்கு மோட்சம் இல்லாம இருக்குமா? அவர் தான் ஆச்சாரியன், அவர் திருவடியை நீ ஆசிரியிச்சானோ உனக்கு மோட்சம் உண்டு சந்தேகத்துக்கத்தான் பதில் போயிட்டு வந்தார். அதனாலே என்ன குரு பரம்பரை எழுதி விசேஷமான ஒரு விற்த்தாந்தம், நடந்த விற்த்தாந்தங்கள் தான் குரு பரம்பரை எழுதி வைக்கிறார். அதனால தான் செய்யாதன செய்யோம்னா, அதாவது ஆச்சாரியம் முக்கியம், பெருமான இடைய வேண்டும், நமக்கு எல்லாம் நாம பண்ணிக்கலாம், நமக்கு ஆச்சாரியம் தேவையில்லை, சில பேர் செல்வா பிறக்கும், உங்களுக்கு யாரு ஆச்சாரியம் கேட்டா தெரியாது சார், அதெல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் நம்பி இல்லைன்னு சொன்னாலும் ஒன்றும் அது உண்மை அது சரியே வராது. அதனால எதுவாக இருந்தாலும் நமக்கு எல்லாம் தெரியும் இருக்கக்கூடாது, ஆச்சாரியமுக்கேன்னு நமக்கு தெரிஞ்சாலும் அது சரிப்படுத்துகிற ஒரு ஆச்சாரியம் தான், ஆச்சாரியம் அனுப்புறம் இருந்தால் தான் மோட்சம் கிடைக்கும், அதான் செய்யாதது செய்யும். தீக்குறளை சொல்வதும்னா, பிரயோஜனத்தை எதிர்பாராமல் கர்மாக்களை செய்வது, கர்மண்ணியவாதிகாரத்தே மாபரேஷ் கதாச்சனானா கீதாச்சாரியன், காரியம் செய்யச்சேயே பலனை எதிர்பார்த்து, அதாவது உண்டு உலகத்தில் உண்டு காமியமான சில காரியங்கள் பண்றது, காரணமான பலனை எதிர்பார்த்து சில காரியங்கள் பண்ணுறது உண்டு, சில இதெல்லாம் நம்ம சங்கல்பம் பண்ணிட்டு நாராயண பாராயணம் பண்றா, இல்லை ஹோமம் பண்றா, யாகம் பண்றா, அது சமாஜம் வேற. நான் சொல்றது நிச்சயம் இன்னைக்கு கர்மாக்கள் செய்கின்ற பொழுது இந்த கர்மாவும் செய்தாலே அது பிரயோஜனத்தை எதிர்பார்க்காம செய்யணும். பெருமாட்டு போய் அச்சனை பண்றோம், இந்த பெருமாளுக்கு எல்லாரும் பண்றோம்னா இது வேணும்னு ஏதோ ஒரு பிசினஸ் பார்த்து பிரதி பிரயோஜனத்தை எதிர்பார்த்து பண்ணாதேன்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு இருக்கணும். அப்படின்னா பிரயோஜனத்தை எதிர்பார்க்காம கர்மாக்கள் செய்யறது, ஏன்னா ஒரு நமக்கு நம்ம சப்ரதாயமா பார்க்கிறோம், நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியத்தை வைதீக கர்மாக்களை ஆரம்பிக்கையே காரியத்தின் ஆரம்பிச்சுதான் அப்புறம் முடிக்க காரியத்தை முடிக்கணும். அவனே தன்னுடைய சந்தோஷத்திற்காக அவனே செய்கிறான், அவனே செய்வித்தான், செய்து கொண்டான், அதனால எல்லாம் அவருடைய சங்கல்பத்தினால அதான் அதை விசேஷமாக அதை நினைச்சுக்கணும். பிரயோஜனத்தை எதிர்பாராமல் கர்மாக்களை செய்வது அது ஒண்ணும். ரெண்டாவது தீக்குறளை சொல்வதற்கு பாகவத உபசாரம் இல்லாமல் காரியங்கள் கொள்ளணும். பெருமாளை விட பாகவதர்கள் உயர்ந்தவர்கள், என்ன அதான் விட்டுபுராணத்தை சொல்லச்சு, ஆராதனாம் சர்வேஷம் பிட்டோர் ஆராதனம் பரம் தஸ்மாதி பரதரம் புரோக்தம் ததீய ஆராதனம் பரம், ஆராதனாம் சர்வேஷம் விஷ்ணோ ஆராதனம் பரம், மற்ற எல்லா தேவர்களுக்கும் செய்யக்கூடிய ஆராதனத்தை விட விஷ்ணுவுக்கு செய்யக்கூடிய ஆராதனம் விசேஷம், ஏன்னா எல்லா தேவர்களுக்கும் மேல உயர்ந்தவர் சுப்ரீம் தான், ஆராதனானாம் சர்வேஷம் விஷ்ணோகம் ஆராதனம் பரம், அந்த விஷ்ணுவுக்கு செய்யக்கூடிய ஆராதனத்தோட நூறு சேர்ந்து ஒன்று இருக்கின்றார் உத்தராதத்த ஸ்லோகத்துல, தஸ்மாது பரதரம் புரோக்தம் ததியாராதனம் பரம், ததியர்கள்னா எம்பெருமானை உள்ள கோயிலே வைத்து அவரதோடு நினைத்து பூஜித்து வழிபட்டு வணங்கி இருப்பவர்கள் அர்த்தம், இது தடியாராதன புரியாம ததியர்கள் என்று சொன்னால் எம்பெருமானை உள்ள கோயிலே பூஜிப்பவர்கள் அவர்களை ஆராதித்தது, ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணோ ஆராதனம் பரம் தஸ்மாது பரதரம் புரோக்தம் ததியாராதனம் பரம், அத நடைமுறையிலே காட்டியவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் என்ன பண்றாருன்னா, அவ வந்து பாகவத ஆராதனமே சிறந்தது இருக்கார் பெருமானை விட,
அவர் சொல்றார், சீரக யாத்திரைக்கு கிளம்பின ரங்கநாதன் ஜெயிக்க முடியாம போனாலும் பரவாயில்லை. ஏன்னா தேர்தல் திருமாது வாழ்வாட்டமில் மனமாறினார் வனை வாழ்த்தி மாறுபோல் சிந்தையராய் ஆட்டமேறி அலந்தழைத்து அயர்வையிலும் மையடியார்கள் தம் வீட்டம் கண்டிட கூடுமே அது காணும் கண்பையாவதே. ஏற்றரும் திரும்ப தேனினை இந்த பாட்டு பார்த்தா முதல் பாதி ரங்கநாதன் விஷயம், அடுத்த பாதி அடியார்கள் விஷயம். ஏற்றரும் திரள் தேனினை தென் அரங்கனை திருமாதுவாழ் வாட்டமில் வரமாறை மாறுவனை வரை ரங்கநாதன் விஷயம். அவனை வாழ்த்தி மால்கோள் சிந்தையரா, மால்னா மைய ஆசை, மால்கோள் சிந்தையராய் ஆட்டமேவி அறந்து அழைத்து அயர்வு எய்தும் பெயரியார்களிடம் ஈட்டம் கண்டிடக்கூடுமே அது காணும் கண்பயனாவது என்ன. அந்த அடியார்களை கண்ணால் பார்க்கிறதே கண்படை தவையன். அதனால பெருமாளோட பாகவதத்தவர்கள் விசேஷமானவர்கள். ஏன்னா அதான் பெருமாள் ஆராதனத்தால பெருமாள் சந்தோஷப்பட்டாலும் பெருமாளையோட பாகவத ஆராதனை பண்ண பெருமாள் சந்தோஷப்படுறான். இன்னைக்கு பார்க்கலாம் சுவாமி தேசிகன் கருட தண்டகம் என்றுதானே ஒரு சொந்தம் பண்றார். கருடன் பற்றி இந்த ஸ்தோத்திரம் தண்டகம் கடைசியில் முடிக்க நமக்கு பல சுற்றி எப்படி சொல்லியிருக்கிறோம், இந்த கருட தண்டகத்தை சேவித்தால் கருடன் சந்தோஷப்படுவார், கருடன் சந்தோஷத்துக்கு நாம் ஆளாகலாம் சொல்லணும். ஆனா என்ன சொல்ற, கருடன் துஷ தோஷாய கீதோ கருட தண்டகா. இந்த கருடனை நாம ஸ்தோத்திரம்னா கருடனை தன் துவஜத்திலே கொடியில வச்சுட்டு இருக்கானே அந்த பெருமாள் சந்தோஷப்படுறாராம். கருடன் துவஜ தோஷாய கீதோ கருட தண்டகா. அதனால பெருமாள் எப்ப சந்தோஷப்படுறாருன்னா தன்னுடைய பக்தர்களை தன்னுடைய அதிகாரிகளை யாராவது ஆராதிச்சா அப்புறம் சந்தோஷப்படுறாராம். அதனாலதான் தீக்குறவை சொல்வதெல்லாம் பிரயோஜனத்தை எதிர்பாராமல் கர்மாக்கள் செய்யறது. ரெண்டாவது பாகவத உபசாரப்படாம காரியங்கள் பண்ணணும். இந்த பாகவதாக உபசாரம் பண்ணலாம் பரவாயில்ல, பாகவத அபசாரப்படக்கூடாது. அப்படி ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணோ ஆராதனம் புறம் தற்பாது பரதன் போக்கம் ததீ ஆராதனம் புறம் என்று பாகவத ஆராதனை செய்வது பாகவத அபசாரம் பண்ணாமல் இருக்கிறது. உயிர்வாறு எண்ணி உகந்ததுன்னா அதாவது நம்ம உய்வதற்கு வழி உய்யக்கூடிய வழி எதுன்னு கேட்டா ஆறு நிலை ஒரு வழி தான். இந்த வழி என்னன்னு கேட்டா ஆச்சாரிய அனுபவிக்கிறாரே சரணாகியே சிறந்த உபாயம், சரணாகிதி பண்ணினால் ஆச்சாரிய அனுபவ விசேஷத்தினாலே எம்பெருமான் நமக்கு மோட்சத்தை கொடுப்பார் என்பதை எண்ணி அது உகந்து ஏதோ சொன்னா சுவாமி நீங்க சரணாகி பண்ணிட்டாச்சான்னு கேட்டார் ஒருத்தர். இல்ல சரி போஸ்ட்போன் பண்ணாதீங்களோ ஆச்சாரிய போய் பறிஞ்சுவாங்க ஒன்னு ஒரு சொன்னார் ரெண்டு தான் சொன்னார். அவர் ரொம்ப சொல்லிட்டே இருக்கார் சார், இங்க பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்து ஒருத்தர் வந்தார் ரொம்ப நாள் தோறாம சொல்லிட்டே இருக்கார், அவர் சொல்றதுக்காக நான் வந்து பண்ணிட்டேன்னு அப்படி ஏதோ அது கடனே பண்ணின மாதிரி இல்லாமல் உகந்து சரணாகதியே சிறந்த உபாயம், ஆச்சாரிய உபகரித்தால்தான் சரணாகதி இருந்தால்தான் மோட்சம் கிடைக்கும் என்றதான அந்த எண்ணத்தை மனதிலே வைத்து உகந்து அதை செய்யணும். அதில் பாசுராமத்தை சொன்ன மாதிரி செய்ய வேண்டியது விட வேண்டியது என்று சொல்லிச்சு கிருத்தியா கிருத்திய விவேகம் செய்கிறாள் முதல்ல பார்த்தோம். அதுக்கு அவதாரிக்கிய கிருத்திய அகிருத்திய அதனால எதை செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டியதெல்லாம் உகந்து செய்ய வேண்டும் என்றும் விட வேண்டியதை விட்டுவிட வேண்டும் என்றும் ரெண்டும் எப்படி பாசுராசத்துக்கு சொன்ன மாதிரி சுவாபதேசத்திலே உகந்து என்ற பதம் எல்லாத்துக்கும் சேர்ந்து செய்ய வேண்டிய காரியங்களுக்கு சேர்ந்து வரும். முக்கியமான சரணாகிதி என்பதால் நமக்கு நோன்பு என்பது சரணாகிதி, அந்த சரணாகிதி ஆச்சாரியின் மூலமாக செய்ய வேண்டும், அந்த ஆச்சாரிய அனுப்பினால் மோட்சம் கிடைக்கும். இதையெல்லாம் மனதை நினைத்து உகந்து செய்ய வேண்டும் என்றுதான விசேஷமான உட்பொருளோடு இதை நம்ம முடிச்சுனோம்னா அடுத்த மோசத்தை அடுத்த உபன்யாசத்தை அனுபவிக்கலாம் என்று சொல்லி இதுகாரம் எங்கெல்லாம் சிரவணம் பண்ணினவர்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களையும் மங்களங்களையும் ஆயிரம் ஐஸ்வர்யங்களும் தரப்பு சேத்தியம் ஆண்டாலும் அந்த அரங்கரம் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து மங்களமா முடிக்கிறோம். சத்தவடமணி ாய மகநாதாய மங்களம் சொத்தி பிரஜாபியாரயன்தாம் சுகினோபவந்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.